Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2 பிரஷ் செட் நான் வாங்குறேன். அந்த பிரஷ் செட்டோட ரிவ்யூஸ் பிளஸ் அதோட காஸ்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். பிரஷ் செட் வாங்கணும்ன்ற ஐடியா வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கும். அந்த பிரஷ் செட்டோட காஸ்ட்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ 5000 அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கணுமா? நம்ம வீட்டுல வந்து நமக்காக யூஸ் பண்றதுக்கு எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான பிரஷ்? சோ நமக்கு வந்து அஃபோர்டபுளான பிரஷஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ரிவ்யூஸ் படிப்போம். ஸோ கூகுளில் பார்ப்போம் எதுலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான தெரிஞ்ச ஒரு பிரஷ் ஹெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரஷ் ஹெட் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 274 or 300 இதோட ரேட்டு, அவ்வளோதான் இதோட ப்ரைஸ். சரி, நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு இதுவே போதும் அப்படின்னு தான் நான் இது வாங்கியிருந்தேன். பட் இது வந்து நாட் தட் வர்த்தி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிரஷ் ஹெட் வந்து இதில் இருக்கிறது நான் ஒரே ஒரு பிரஷ் யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஒரு பிரஷ் தான். இது வந்து பிளஷுக்கு யூஸ் பண்ணலாம், பவுடருக்கு யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் இந்த பிரஷ் என்னோட என்ன ஒரு டிராபேக்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், ஸ்மால் சைஸாக இருக்கும். பிளஷ் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பவுடருக்கு யூஸ் பண்ணலாம், மற்றபடி வந்து வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு பிரஷ் வந்து ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணலாம். பட் இதோட பிரஷ் வந்து நாட் ப்ராப்பர், ரொம்ப ப்ராப்பராக இல்லாதனால என்னால் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியல. பட் அப்போயுமே நான் இது மட்டும் தான் கிட்டே இருந்ததுனால இதையே நான் பவுடருக்கு அப்புறம் வந்து பிளஷ் ஹைலைட்டிங்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும், நான் இது வந்து ஐ லைனருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நாட் ஈவன் ஆல்சோ, ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இல்லை, உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. இதில் லைனருக்கு யூஸ் பண்ணுவதில் நல்லா ப்ராப்பராக வரல, ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ரஷ் இருக்கும், கன்சிடர் ப்ரஷ் மாதிரி. ஆக்சுவலி இது வந்து ஐஷேடோ ப்ரஷ், ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. அதாவது நம்ம அஃபோர்டபுள், நம்ம வந்து ஸ்டார்டிங்க்கு இது யூஸ் பண்ணலாம், வாங்கலாம், வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், வாங்கலாம். இது கூட வந்து ஐஷேடோக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆங்குலர் ப்ரஷ் கூட இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஆங்குலர் ப்ரஷ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சர், இதில் வந்து உங்களுக்கு நம்பர்லாம் மென்ஷனாக இருக்காது. ஸோ ஓவராலாக இது பிரஷ் செட்டில் 12 இருக்கும். 12 வந்து நான் யூஸ் பண்ணுறது ரெண்டு தான், இது நான் யூஸே பண்ணது கிடையாது. எல்லா பிரஷ் செட்லையும் இது ஒன்று வந்துடும், இது நான் யூஸே பண்ணதில்லை. பிளஸ் இது இதுவும் வந்து எதுக்குன்னு எனக்கு தெரியல, இதுவுமே ஐஷேடோவுக்கு தான் நான் யூஸ் பண்ண முடியும், வேற எதுக்கு நான் யூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியல, நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதும் இல்லை இதை. அப்புறம் திஸ் ஒன், இது வந்து ஐலைனர் ப்ரஷ் மாதிரி தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து நாட் ஈவன், அதாவது ஒரு ஷார்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஐலைனருக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஆங்குலர் வந்து ஷார்ப்பாக தான் யூஸ் பண்ணலாம். ஆங்குலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் வந்து ஐலைனருக்கு யூஸ் பண்ண முடியாது, ஐப்ரோஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஐலைனருக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா தெரியல, யூ கேன் ட்ரை. பட் நல்லா இருக்கு, ஓகே ஓகேன்னு சொல்லலாம். நான் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், என்னடா இது 300 இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினதுக்கு, இது நல்ல ப்ரஷ்ஷே வாங்கிக்கலாம் போலயே, அவ்வளோ நல்லா இல்லையே இதுன்னு சொல்லி. இந்த இத்தனை ப்ரஷஸ்லாம் நான் யூஸே பண்ணது கிடையாது பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே தான் வச்சிருக்கேன். வாங்கினது புதுசாகவே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதை வாங்கி 1 இயர் ஆகுது, நான் சும்மா தான் வச்சிருக்கேன். என் கையை பார்த்து தெரியுங்களா தான் இருக்கு உங்களுக்கு சைஸ், சைஸும் சின்னது. சில பேர் வந்து பெரிய பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் பிகினர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ஒரு நார்மலாக சும்மா ஒரு சின்ன ஐஷேடோ லைட்டாக போடுறதுக்கு, பிளஷ்க்கு, பவுடர் அப்ளிகேஷனுக்கு, அப்புறம் வந்து ஐலைனர், அப்புறம் வந்து ஐப்ரோஸ், இந்த மாதிரி ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் இஸ் ஓகே ஃபார் பிகினர்ஸ். இதில் வந்து இந்த ஒரு ப்ரஷ்ஷும் வந்துச்சு ஐஷேடோக்கு வந்து நம்ம பேலட்ஸில் வரும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ், அதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. கையில் கூட யூஸ் பண்ணலாம், பட் இதில் நான் யூஸ் பண்ணது இல்லை. பட் யூ கேன் அப்ளை ஐஷேடோஸ் இதில் யூஸ் பண்ணால் நல்லா வரும். ஸோ இதோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இப்போ ரீசென்ட்லி பர்ச்சேஸ்ட் ஒரு பிராண்ட் ப்ரஷ் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cuffsnlashes. இது வந்து எப்படி தெரியும்னா, எனக்கு ஜென்ரலாக வந்து எங்கள் அக்கா வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் பண்ணுறவங்க, ஸோ அவங்க சொல்லி எனக்கு வந்து இது தெரிஞ்சுது. இது வந்து cuffsnlashes வந்து ஆப் இருக்கும்னு நினச்சி நான் வந்து ஃபோனில் சர்ச் பண்ண, ஆப் எதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதில் போய் வாங்கலாம்னு பார்ப்போம், நிறைய அதில் ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா ப்ரொஃபஷனல் மேக்கப் பண்ணுறவங்கலாம் அதில் போய் வாங்குவாங்களாம். அதில் நான் போய் இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 14 ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு 1800 rupees கிடைக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது, ஸோ அதனால அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். எல்லாமே கவரோட வச்சிருந்த மாதிரி ஒரு கவர் பேக்ல வந்துச்சு, இந்த மாதிரி பேக்கிங்ல தான் வந்துச்சு. ஸோ ஒன்று இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸஸ்ல வந்து தனித்தனியா அதுல வந்து ஒரு 4 ப்ரஷஸ் போட்டு வந்தது. இந்த மாதிரி 3 பாக்ஸ்ல வந்துச்சு, நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு மேக்கப் போடலாம்னு சொல்லி எடுத்தேன். ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு எப்படி சும்மா வைக்க முடியும், அதனால மேக்கப் போட்டாச்சு. இப்போ இதுல வந்து 14 ப்ரஷஸ்லாம் என்னென்னு சொல்றேன் பாருங்க. ஸோ ஒரு ஃபேன் ப்ரஷ் ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம்ல, ஹைலைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிளெண்டிங், இது வந்து E009 பிக் க்ரீஸ் ப்ரஷ், இங்கே யூஸ் பண்ணுறது ஸ்மச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கன்சிலர் ப்ரஷ், இதில் பார்த்தீங்கன்னா ஆங்குலராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ டேரெக்டாக பேக் சைடில் பார்க்கும்போது சின்ன ப்ரஷ் மாதிரி தெரியுது, என் கைக்கே பாருங்கள் பெரிய ப்ரஷ்ஷாக தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த சைடு வந்து ஆங்குலர் இப்படி வரும். ஸோ இப்படி
அப்ளை பண்ணி இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு கன்சீல் பண்றதுக்கு ஆரஞ்சு கரெக்டர்லாம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா. அப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் ஸோ இதுமே வந்து ஆங்குலராக தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு சாஃப்ட், இந்த எட்ஜ் வந்து ரொம்ப சாஃப்ட். இதுல வந்து இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபவுண்டேஷன் இப்படி அப்ளை பண்றதுக்கு, இப்படி அப்ளை பண்ணா ரொம்ப பெர்ஃபெக்டா அப்ளை ஆகும். தெரியுதா? இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் பவுடர் ப்ரஷ், இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க பாருங்க ஃபேஸ்ல வைக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ். பவுடர் வந்து நல்லா அப்ளை ஆகுது, சூப்பர்வா இருக்கு. இது வந்து கான்டூரிங், நான் கான்டூரிங்ல தான் வந்து கான்டூர் பண்ணலாம். அப்புறம் இது வந்து பிளண்டிங் ப்ரஷ், இது வந்து ஐஷேடோ பிளண்டிங் ப்ரஷ் தான். அதாவது இந்த இடத்துல பிளண்ட் பண்ணிக்கிறது, இங்கே ஃபுல்லாகவே பிளண்ட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டேப்பேடு பிளண்டிங் ப்ரஷ், இதுவுமே வந்து பிளண்டிங் ப்ரஷ் தான். இது வந்து டோம் ப்ரஷ், இது வந்து ஐஷேடோ ஸ்மட்ஜர், இது வந்து ஒரு ஐஷேடோ ஸ்மட்ஜர். ஐஷேடோவுக்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்மட்ஜர் ப்ரஷ் தான். இதில் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று, இதுமே இது வந்து ஸ்மால் ஃபேன் ப்ரஷ் ஒன்று பேக்கில் வந்துருக்கு. அதுக்கப்புறம் டோம் ப்ரஷ், டோம் ப்ரஷ் ஒன்று இருக்கும்ல அந்த ப்ரஷ்ஷு. அப்புறம் இது வந்து இது ஒரு ஐஷேடோ அப்ளிகேஷன் ப்ரஷ் தான். இதில் என்ன போட்டிருக்கு, பிக் ஃபிளாட் ஷேடட் ப்ரஷ், எல்லாமே ஷேடிங்க்கு தான். ஐஷேடோவுக்கு ஐ ப்ரஷ் மட்டுமே வந்து இதில் ஒரு ஆறு ப்ரஷ் இருந்தது. இது வந்து ஆங்குலர் ஐலைனருக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் ஐப்ரோஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஸ் இந்த கர்லர் மாதிரி வரும்ல இது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நான் 1800 வாங்கினேன். ஸோ யூ கேன் கம்பேர் இப்போ இதோட ரேட்டுக்கும் இதோட ப்ரெஷ் செட்டுக்கும், இந்த ப்ரெஷ் செட்டுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்க சரிங்களா, இப்போ இது தெரியுதா உங்களுக்கு சைஸு, ஒரு கம்பேரிஷனுக்கு. நம்ம எப்பவுமே ரேட் கம்மியாக வாங்குறோம்ல, ஒரு ஸ்டார்டிங். நாங்கள் வந்து ஒரு பிகினர், எனக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் ப்ரெஷ் செட் வேணும்னு கேட்டிங்கன்னா அதோட சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல பெரிய ப்ரெஷ்ஷாக வராது. ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய ப்ரெஷ் செட் தான் வந்து கரெக்டாக இருக்கும், சின்னதெல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த ப்ரெஷ் செட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஏன்னா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருந்துச்சு, ப்ளஸ் ப்ரொஃபஷனலாக எல்லாரும் வாங்குறாங்க, ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்துன்னு சொல்லி தான் நான் இதை வந்து எடுத்தேன். இதை விட இன்னும் பெட்டரான ப்ரெஷ்ஷஸ் கூட இருக்கலாம், நீங்கள் இருந்தால் சொல்லுங்க, நம்ம பார்ப்போம் அதையும் வாங்கலாமான்னு. இப்போ கம்பரிஷன் பயங்கரமாக முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன பாருங்க, இதில் வந்து எல்லாமே இப்போ இந்த 14 ப்ரெஷஸ் செட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1800. அதில் வந்து உங்களுக்கு தனியாக ஐஷேடோ ப்ரெஷ் மட்டும், ஐ செட் மட்டும் தனியாக வாங்குறதா தான் வாங்கலாம், இல்லை வந்து ஃபவுண்டேஷன் ப்ரெஷ் தனியாக வாங்கலாம். ஒன்று ஃபவுண்டேஷன் வந்து தனியாக வாங்கினா 250 வரும், ப்ளஷ் ப்ரெஷ் தனியாக வாங்கினா 250. ஸோ அதனால் தனித்தனியாக 250 வாங்குறதுக்கு நான் மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஐஷேடோ ப்ரெஷ் தனியாக வாங்கணும்னு ஆசை, பட் நான் வாங்கின பிரான்சன் செட்டில் வந்து பவுடர் ப்ரெஷ் கூட இல்லை, நான் சொன்னால அவங்ககிட்ட ப்ளஷ் ப்ரெஷ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த செட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து எனக்கு ப்ளஷ்க்கு ப்ரெஷ் கிடையாது, ஏன்னா பவுடர் ப்ரெஷ்ஷே வந்து இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரெஷ் தான் இது, இதுவே மல்டி டாஸ்கிங் ப்ரெஷ். ஸோ இதுலேயே நான் வந்து ப்ளஷ்ஷும் பண்ணிக்கலாம், நான் பவுடரும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. இது நான் வாங்கின லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து வேற வெப்சைட்ஸில் இருக்குமான எனக்கு தெரியல, நான் போட்டு பார்த்ததுல வந்து இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க்கை மட்டும் நான் ஷேர் பண்ணேன், நீங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கோங்க. நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டேன், இதில் வந்து நான் ஆன்லைன் கூட பே பண்ணல. ஏன்னா இந்த வெப்சைட்டும் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வந்து மேலே ஒன்று இருந்துச்சு, கீழே ஒரு சப்போர்ட் மெயில் ஐடி ஒன்று இருந்துச்சு. சரி நம்ம வந்து வாங்குறது கேஷ் ஆன் டெலிவரியாக போட்டு நமக்கு சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கேஷ் ஆன் டெலிவரி போட்டேன். ஒரு 8 days ஆச்சு எனக்கு வரதுக்கு, 8th day நான் கரெக்டாக வந்து கொடுத்தேன். கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட்டும் சேர்த்து 1850 நான் பே பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ கம்பேரிஷன் பயங்கரமாக முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க உங்களுக்கு நான் சின்ன கம்பேரிஷன் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரான்சன் ப்ரெஷ் பாருங்க, ப்ளஷ்ன்னு பண்ணும்போது இப்படி ப்ளஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் அப்ளிகேஷன் அந்தளவுக்கு இருக்காது. பட் இது பாருங்கள், ப்ளஷ்னாலும் பண்ணலாம், பவுடர்னாலும் பண்ணலாம். என் கைக்கு நல்லா இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியல, சொன்ன நினைக்கிறது வந்து கான்டூரிங்க்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கான்டூர்லாம் பண்ண முடியாது இதில், கான்டூரிங்னா இந்த ஆங்குலர் இருக்கணும், அப்போ தானே கான்டூர் பண்ண முடியும். ஸோ கான்டூர் ப்ரெஷ் அந்தந்த ப்ரெஷ்லேயே வந்து வித் நம்பர்ஸ் அது என்ன ப்ரெஷ்ன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேம் என்ன, என்ன நம்பர்,
அப்புறம் என்ன நேம் நேமோட கஃப்ஸ் அண்ட் லேஷஸ் போட்டு அதோட நேம் நம்பர் ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது. இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ், இதில் பாருங்க கஃப்ஸ் அண்ட் லேஷஸ் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் டீப் ஆங்கிள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். பிக் ஃபேன் ப்ரஷ், ஃபேன் ப்ரஷ் மெயினாக ஹைலைட்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இதே கூட ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணலாம் போல நல்லா தான் வரும் இல்லை. ஸோ இது வந்து பிக் ஃபேன் ப்ரஷ். ஓகே ஸோ கன்சீலர் ப்ரஷ், இது பார்த்தீங்கன்னா டீப் ஆங்கிள்ட் கன்சீலர் ப்ரஷ். இதோட நம்பர் வந்து F011. இது தனித்தனியாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஷ் செட் வச்சுருக்கீங்க, சில ப்ரெஷ் செட் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் இந்தந்த ப்ரெஷ்ஷை தனித்தனியாக வந்து கஃப்ஸ் அண்ட் லேஷஸ்லேயே இருக்கா தனித்தனியாக வாங்கிக்கலாம். அப்புறம் பிளண்டிங் ப்ரெஷ்ஷே வந்து நான் நிறைய இதில் வந்து செட்டாக வந்தாலும் நிறையா வந்துருச்சு. இதில் நான் ஒன்று ஹைலைட்ருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன், இது வந்து பிக் க்ரீஸ் ப்ரெஷ், க்ரீஸ் ப்ரெஷ்னாலே நல்லா இந்த இடத்துல க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ், அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்மச் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ பிக் க்ரீஸ் ப்ரெஷ் போட்டு இது வந்து E009. அந்த இலேயே பார்த்திங்கன்னா E005, E003, E002, E004, E007, E008, E006, இது வந்து E001. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மால் ஃபேன் ப்ரஷ். இது இன்னும் ஓப்பன் பண்ணல நான். இதுவுமே வந்து ஐக்கு யூஸ் பண்ணலாம், ஐயோட ஐ ப்ரோ ப்ரோஸ்க்கு ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணலாம், மற்றபடி வேறு எதுக்குன்னு தெரியல. பட் வெரி நைஸ், ரெண்டுமே ஃபேன் ப்ரெஷ் என்னும்போது நமக்கு ரெண்டுமே ஹைலைட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ பர்ஃபெக்ட் ப்ரெஷ் நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஹோல்டர் வந்து ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க, அதே கஃப்ஸ் அண்ட் லேஷஸில் 750 இந்த மாதிரி வரும். நான் வீட்டில் இந்த என்னோட வாட்ச் பாக்ஸே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், பட் இதை க்ளோஸ் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. அந்த ஹோல்டர் அந்த கஃப்ஸ் அண்ட் லேஷஸில் இருக்க ஹோல்டரில் உங்களுக்கு வந்து மேலேயும் இதே மாதிரி ஒரு ஆஃபர். ஸோ ரெண்டு ஆஃபர் சென்டர் ப்ரெஷ்ஷை போட்டுட்டு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. நீங்கள் வந்து யூஸ் ட்ரெஸ் பண்ணும்போது தக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இதுவே ஓகேன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், இதே ஓகே எனக்கு அந்த ஹோல்டர் வேண்டாம். ஹோல்டோட சேர்த்தா வந்து 2300 அதுவும் வந்து 2000 மேலே போயிடுச்சு. ஸோ அது வேணும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லைனா வந்து ஒரு மேக்கப் இல்லை ஏதாவது ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்ட வீடியோவும் பார்க்கலாம், அப்படியே வ்ளாகிங்கும் சைட் பை சைட் பார்த்துட்டே வரலாம். ஓகே பாய், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க, அதோட லிங்க்கை நான் கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் காமிச்ச ப்ரெஷஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு இந்த இதை விட வந்து அஃபோர்டபுள் ப்ரெஷ் செட் வந்து வேற ஏதாவது வெப்சைட்டில் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. ஸோ அதுவும் நம்ம வீடியோஸ்க்கு சொல்லலாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ், பை பை.